ஒருவராயிருந்தே அதிசயம் செய்கிற தேவன் தாமே பின்னாலே மகிமைப்படுவாராக. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாய் செழிப்பாய் பத்திரமாய் கர்த்தர்கள் இருப்பீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த நாளுக்கான வாக்கு தத்துவம் கொலோசியர் எழுதின நிருபம் 3:23 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எனக்கருமையானவர்களே, இந்த வார்த்தையில் மிகவும் தெளிவான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பலன் பெறுவீர்கள், பலனை நீங்கள் பெறுவீர்கள். இன்னும் பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த பலனை பெற முடியாதபடி அவர்களுக்கு ஒரு பெரிய தடை இருக்கிறது. இது பிசாசினாலே வந்த தடையாக இருக்கலாம், அல்லது மனுஷர்களினாலே வந்த தடையாக இருக்கலாம். ஏதோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தடை. என்னத்துக்கு தடை? அவர்களுக்கு தேவையான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய தடை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு என்னது, நான் அந்த பலனை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன், அந்த பலனை நான் உங்களுக்கு தருவேன். சில வேளைகளில் இந்த நாட்கள் வரைக்கும் என்னை கேட்குற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல நான் பாரப்படுகிறேன். என்னவென்றால், சில வேளை இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பல பேர் உங்களுக்கு இந்த பலன் உண்டாகும்படிக்கு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி நீங்களே மாந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் பலனை பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்னதே அடித்து சொல்லுகிறார், உறுதியாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாட்களிலே பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதுக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பலனை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்க வேண்டும் அப்படி என்றிருக்கிறது. இதில் சில வேளைகளில் நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாமல் இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறவர்களாக இருந்தால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மீட்டெடுக்கிற இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய இதுவரைக்கும் நிறைவேறாத பலன்களை அவரே உங்களுக்கு கூட இருந்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சிலவர்கள் நீங்கள் சபையில் இருப்பீர்கள், ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் கூட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாமல் இருக்கலாம். அப்படியே பலன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் சபைக்குள் இருந்து இரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கும் பிள்ளையாக நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால், இன்றைக்கு என்னை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும். கிறிஸ்துவை சேவிக்கிறன்னா அவர் யார், அவர் என்ன, அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்திருக்க என்பதை நீங்கள் உணர்ந்து, அதை நீங்கள் அறிந்து உணர்ந்து அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்கும் பொழுது, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற பலனை கிறிஸ்துவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதில் இன்னொரு வசனமும் நான் கூடவே வாசித்தேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுன்றா, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அதாவது எதை செய்கிறோன்னு சொன்னாலும், உங்களுக்கு ஒரு வியாபாரமோ தொழிலோ அல்லது எதுவோ நீங்கள் எதிர்பார்க்குற பலனை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள், கர்த்தருக்கென்று செய்யுங்கள், அவருடைய நாமத்தில் செய்யுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பலனை பெறுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்றைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். ஆமேன், ஆமேன்.